ஓ மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களே இது ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான வீடியோ அதிலேயும் குறிப்பாக மகரம் ராசினியர்களுக்கு உண்டான வீடியோ இது மகர ராசினியர்களே ராசிநாதனே பன்னிரெண்டாம் இடத்தில் கேதுவோடும் ராகுவோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறாரே என்று ஒரு மன வருத்தம் வர வாய்ப்பு இருக்குது அது நிஜம்தான் ஆனால் உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா உழைப்பதற்குண்டான களமும் உழைப்பதற்குண்டான மனமும் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது எது வேணாலும் வீண் போகலாம் ஆனால் உழைப்பு வீண் போகுமா ஒருபோதும் போகாது இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தையும் நீங்கள் ஓட்டுவதற்கு தயாராக வேண்டும் மாதத்தின் பிற்பகுதியில் சனிகிரகம் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் வக்ரகதி பெறுகிறார் அவர் மீண்டும் அந்த இடத்திலிருந்து பின்னோக்கிய பயணம் பண்ணி வக்கரமன் எடுத்துக்கொண்டாலே அந்த இடத்த விட்டு அதுக்கு முந்து நடத்து கொண்டான படன்களை சொல்கிறது தான் வாடிக்கை அந்த அடிப்படையில் உங்களுக்கு பதினோராம் இடத்திற்கு சனி போவார் ராசிநாதன் பதினோராம் இடத்திலே குறிப்பாக சனி கிரகம் அமர்வது என்பது மாதத்தின் பிற்பகுதிகளிலே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் தெரிவதற்குண்டான வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது அதே போல் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே கேது அமர்ந்திருக்கிற காரணத்தினால் நிறைய பேர்களுக்கு கோயில் குளத்துக்கு போகணும் சுற்றி பார்க்கணும் தெய்வ தரிசனம் பண்ணணும் ஆன்மீகத்தை பார்க்கணும் அறிஞர்களையும் ஆண்டோர்களையும் சந்தித்து பேச வேண்டும் என்றெல்லாம் சில தோன்றும் மனசுக்குள்ள இதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் தாராளமாக காசி ராமேஸ்வரம் போகிறவங்கெல்லாம் போயிட்டு வரலாம் எந்த பாதிப்புகளும் இல்லை அது நல்லபடியாக தரிசனங்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் மூன்றாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய தைரிய பெரிய சனாதிபதி வியாழகிரகம் அந்த வியாழந்திர அவங்களுக்கு பதினோராம் இடத்தில் போய் இருக்கிறார் அவரும் மாதத்தின் பிற்பகுதிகளில் வக்ரகதி அடைகிறார் அப்போ அந்த வியான கிரகத்தை பொறுத்தளவு பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் எத்தனை நடந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உழைப்பதற்குண்டான களத்தில் குறைபாடுகள் இல்லை சில பேர்களுக்கு என்ன தோணுன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ வேலையை நான் ஒரு ஆள் பார்க்க இருக்குது இது என்ன தலையெழுத்து இப்படி எல்லாமே என் வாழ்க்கை போகுமானோ சளிப்புத்தன்மைகள் வரக்கூடியதாக இருக்கும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ப்ரைவேட்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இதான் பிரச்சனை நிறைய ஒர்க்லோடு இருக்கும் ஆனால் இதுக்குண்டா இதுக்குண்டான வரலாறு ஒரு பக்கத்தில் வந்து கொண்டிருந்தாலும் தற்காலத்தில் அது ஒரு மன அலர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை நீங்கள் தாங்கித்தான் தீரணும் முன்னேற்ற பாதை பார்த்து ஓடுங்க போல் ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு உச்சம்பலம் பெற்றிருக்கிறார் அதிலே மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கரன் புதன் ரெண்டு பேர் சேர்ந்தே உட்கார போகிறாங்க ஐந்து கூடையவன் உச்சம் பெறுவது என்பது சால சிறப்பு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் நினைத்த காரியத்தை நடத்தி கொள்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இயற்கை உங்களுக்கு வசப்படும் அதுபோல் மாதத்தின் பிற்பகுதிகளில் குழந்தைகளின் மூலமாக சில பேர்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது கல்விக்காக இருக்கலாம் உடல்நிலைக்காக இருக்கலாம் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் சீராக சென்று கொண்டிருக்கும் அதில் குழப்பங்கள் இல்லை அட்டமாதிபதியாக இருக்கக்கூடியவன் நான்காம் இடத்தில் போய் உச்ச பலம் பெறுகின்ற காரணத்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா நன்மைகளையும் உழைத்து வெற்றி பெறுவதற்கு நான் களத்தை நீங்கள் பார்த்துக்கணுமே தவிர ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பாதீங்க ஆக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக வாழ வேண்டிய கட்டாயங்கள் நிறைய இருக்குது ஆனால் மாதத்தின் கடைசியில் நீங்கள் அதை வந்து உணர்ந்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்